எல்லாருக்கும் வணக்கம். ஒரு த்ரில்லிங்கான மேட்ச் நம்ம பார்த்துருக்கோம்ல, அதாங்க இந்த ஏஷியன் கேம்ஸ் 2023 இந்தியா வெர்சஸ் நேபாள். ரொம்ப சூப்பராகவே போச்சு இந்த மேட்ச். ரொம்ப ஹை ஸ்கோரிங் கேம்ல அந்தளவுக்கு சரியா சேஸ் பண்ணி கடைசி டைம்ல நேபாள் தோத்துறாங்க. 202 ரன்ஸ்க்கு 4 விக்கெட் இருந்து இந்தியா சூப்பராக விளையாடினாங்க. அப்புறமா 179 ரன்ஸ்க்கு 9 விக்கெட் இருந்து நேபாள் அப்படியே தோத்துட்டாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ அற்புதமானது. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ருத்ராஜ் கேக்வாடும் 103 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஏன்னா ருத்ராஜ் கேக்வாடு சீக்கிரமா அவுட் ஆனாலும் ஒரு 25 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா எஸ்எஸ்வி ஒரு விளையாடினாரு பாருங்க, இன்னிங்ஸ் அது ஆட்டம், அந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ், இப்பேற்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் சமீபத்தில் நம்ம பார்த்து கிடையாது. ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடிட்டாரு. இது இல்லாமல் ஷோம் துபே, ரிங்கு சிங்லாம் ஃபினிஷிங் டச் கொடுத்துறாங்க. அப்படியே சேஸ் பண்ணும்போது குஷால் புர்டல், குஷால் மல்லா, திபேந்திர சிங், சந்தீப் ஜோரான்னு எல்லோருமே நல்லா விளையாண்டாங்க. ரொம்ப ப்ராமிசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் நேபாள் கொடுத்தாங்க. ஆனால் அவங்களால 179 ரன்ஸ் அடிக்க முடிஞ்சது, அதனால தோத்துறாங்க. சரி, இதில் சில முக்கியமான ரெக்கார்ட்ஸ்லாம் பிரேக் செய்யப்பட்டிருக்கு. சில ஹைலைட்டான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல வருது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட இன்னிங்ஸ் தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் சமீபத்தில் பார்த்து கிடையாது. அப்பேற்பட்ட டி ட்வெண்ட்டி இன்னிங்ஸ் ஆடிட்டார். 49 பந்துகளே 100 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. இதுல 8 for 7 அடங்கும். வெறும் 21 வயசுல டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இந்தியாவுடைய யங் செஞ்சுரி அடிச்ச பிளேயரா பார்க்கப்படுறாரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். இதுக்கு முன்னாடி நியூசிலாந்துக்கு எதிராக சுப்மன் கில் அடிச்சிருக்காரு. 23 வயசுல அடிச்சாரு. அதுதான் யங் செஞ்சுரியா பார்க்கப்பட்டுச்சு இந்தியன்ல. சோ இப்போ வந்து அதை பிரேக் பண்ணிட்டாரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். அதே மாதிரி 48 பந்துகள்லயே செஞ்சுரி அடிச்சிட்டாரு. இந்தியாவுக்காக டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் மேட்ச்ல 4th ஃபாஸ்டஸ்ட் ஜாயிண்ட் செஞ்சுரின்ற பெருமை அவர் கிடைச்சிருக்கு. இதே மாதிரியான ஒரு செஞ்சுரி வந்து 48 பந்துகளில் செஞ்சுரி அடிச்சது யாருன்னா சூரியகுமார் யாதவ் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா 35 பந்துகளையும், இதே சூரியகுமார் யாதவ் 45 பந்துகளையும், கேஎல் ராகுல் 46 பந்துகளில் செஞ்சுரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல செகண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் இந்தியாவுக்காக செஞ்சுரி போட்டது அப்படின்ற பெருமை ஜெய்ஸ்வால் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி சுரேஷ் ரெய்னா அப்படி ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. 2010 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக ஒரு செஞ்சுரி போட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் இன்டர்நேஷனல் லெவலில் போட்டது இந்த ஜெய்ஸ்வால் தான். அதே மாதிரி ஒரு மல்டி ஸ்போர்ட் ஈவெண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்ல செகண்ட் இந்தியன் பிளேயர் 50+ ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்தியாவை சேர்ந்த அமே குரேஷியா தான் 1998 காமன்வெல்த் கேம்ஸ்ல இந்த மாதிரி 50 போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா ஜெய்ஸ்வால் இந்த சாதனை பண்ணியிருக்காரு. இன்னொரு முக்கியமான ஹைலைட் இந்த மேட்ச்ல கன்ஃபார்மா ரவி பிஷ்ணாயுடைய ஸ்பெல். நம்ம சொல்லலாம், 3 முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு, ரொம்ப இம்ப்ரெசிவா ஸ்பெல் போட்டாரு. அதே மாதிரி இன்னொரு போலர் யாருன்னா நம்ம ஹெல்மெட் நாயகன் சீமர் அவேஷ் கான் வந்து ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நிஜமானுமே நல்லா தான் போலிங் பண்ணாரு. இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், இந்தியாவுக்காக 7 லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் ஒரே மேட்ச்ல இருந்திருக்காங்க. அப்படின்னா பாருங்க எப்படி இருந்திருக்கு, அது யாரே நம்ம பார்த்துக்கலாம். அதுல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், திலக் வர்மா, சிவம் துபே, ரிங்கு சிங், சாய் கிஷோர், வாஷிங்டன் சுந்தர் மற்றும் அர்ஷதீப் சிங். ஸோ ஒரு டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் மேட்ச்ல இந்தியாவுக்காக இத்தனை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறது, இதான் முதல் தடவை. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. ஸோ இப்போ ஏஷியன் கேம்ஸ் 2023 இந்தியன் மென்ஸ் கிரிக்கெட் டீம் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனது.